என் அன்பு நண்பர்களான விருச்சக ராசி அன்பர்களே, எனக்கு விருச்சக ராசி நண்பர்களை ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் விருச்சக ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே விஐபிகளாக இருப்பாங்க. விஐபிகள்னால் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள், நான் பெரிய எல்லாம் அது அதெல்லாம் இல்லை. விருப்பமான வாழ்க்கையை யார் வாழ்கிறாங்களோ அவங்களாம் விஐபி. சார், எனக்கு பிடிச்ச நேரத்தில் நான் பிடிச்ச இடத்துல இருக்கேன் சார் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் விஐபி. ஒருத்தர் சொன்னார், சார் நான் வீட்டில் பாத்திரம் தைச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. சார் நீங்கள் விஐபி சார் அப்படின்னு எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு. சார், வீட்டில் உள்ள மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு முதல் வேலை பாத்திரம் தைக்கிறது, துவைச்ச துணியை காய போடுறது, இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் சார். உங்கள் வீட்டு மனைவி, உங்கள் மனைவி உங்கள் காலடியிலே இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க டிஷ்ஷெல்லாம் நல்லா பண்ணி போடுவாங்க. வெளியில் எங்கேயாவது போனால் கூட அவங்க உங்களுக்காக ஒன்று பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப சிம்பிள் மேஜிக் சார். வீட்டில் உள்ளவங்களை சந்தோஷப்படுத்த தெரியுது, அப்போ உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னேன். அவருக்கு அண்ணிலேருந்து தான் சந்தோஷம்னா என்னென்ன தெரிஞ்சுது. அது வரைக்கும் ரொம்ப பிடித்தம் இல்லாமல் பண்ணாராம், அதை பிடிக்காமல் அதுக்கு பிறகு ரொம்ப பிடித்தத்தோடு பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ அவர் வீட்டில் ரொம்ப கிராண்டான பவர் அவருக்கு இருக்குது. அவங்க ஒய்ஃப் பயங்கரமாக அவங்களோட சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. ரெண்டே விஷயந்தான், பாத்திரம் தைக்கிறது, துணியை காயப்படுறது, துணியை திருப்பி மடித்தும் வைக்கணும். அதனால் எதுக்கு சொல்கிறேன், வீட்டில் உள்ளவர்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை விருப்பத்தோடு செய்கிறதும் தாங்க விருச்சக ராசியோடைய ப்ளஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்காருங்க, அவர் நண்பர் தான், எனக்கு நண்பர்னு சொல்லலாம். அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா காலையில் புறாக்களுக்கெல்லாம் தீனி போடுவார், குருவிகளுக்கெல்லாம் தீனி போடுவார். நான் இவருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, என்ன இவர் புறாக்களுக்கும் குருவிகளுக்கும் தீனி போட்டு உட்காந்துருக்கார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு யாரோ ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இதுங்க சாப்பிட்றதுக்கு யார் கொடுப்பாங்க, இதுங்க எங்கேயோ சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறத விட ஏன் நானே இதை கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சேன் அப்படின்னார். உண்மையிலேயே அவருக்கு நம்ம கைத்தட்டு இந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும், அந்த நல்ல உள்ளம். அதனால் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க செயல்படுற அந்த செயலை விருப்பமாக செயல்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மே மாதம் 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு 25 டேஸ் மிக 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 கவனமாக இருக்கணும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அச்சுச்சோ அந்த கவனம் இல்லை, ரொம்ப சிம்பிள். உடல் நலத்தில் கவனம் வேணும். அக்கறைங்கிறது முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். அக்கறை அக்கறை, இந்த இடத்துல கரை இல்லாமல் இருக்கணும். இந்த உடம்பு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கணும். நாம் அங்கே உள்ள கரையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த கரையை விட்டுடுவோம். ஸோ இந்த இடத்த பார்க்க வேண்டிய கட்டாயம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முதல்ல ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, ஓய்விடுங்க நிறைய இடத்துல. அது மாதிரி சின்ன சின்ன குட்டி தூக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த குட்டி தூக்கத்தை தூங்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவசியம் இந்த செல்ஃபோன் ரொம்ப பார்க்க வேண்டாம். ரொம்ப மீடியாக்குள்ளே இந்த கம்ப்யூட்டர் இது பண்ணுறவங்கெல்லாம், ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப ட்ராவல் 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 அப்படின்னு போகிறவங்கெல்லாம் கம்பல்சரி ரொம்ப குளுமையான பொருட்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி குளுமையான பொருள்னா ஐஸ் கலந்த பொருட்கள் கிடையாது. ஐஸ் நமக்கு யமன், அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுவும் இந்த 25 நாட்களில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஐஸை அவாய்டே பண்ணுங்கள். ஐசையெல்லாம் விட அருமையான கூலிங் பொருட்கள்லாம் இருக்குது. முதல் கூலிங் பொருட்கள் நம்ம வாய் தான், அடுத்தது நம்ம மனசு, அதை தாண்டி உடலை கூலிங் ஆக்கக்கூடியதுக்கு சின்ன வெங்காயம், இளநீர், வெந்தியம், மோர், தயிர் கிடையாது மோர், இதெல்லாம் குளுமையான பொருட்கள் இல்லைங்களா. வெள்ளேரி பிஞ்சி, பதநீர், கம்மங்கூழ், கேப்பங்கூழ், பழைய முது நீராகாரம்னு சொல்லுவோம். சொல்லும் போதே வாயில் நீராக நமக்கு ஊறுதப்பா. இதெல்லாம் அந்த ஒரு 25 நாள் அப்படியே ஒரு பேட்டர்ன் போட்டு இந்தந்த நாள் இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை நம்மளே கழுவி வச்சுப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. சாப்பிட மட்டும் ஆர்டர் மட்டும் போடுவோம். அது பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்க, நாங்கள் பெண்கள் விருச்சிக ராசி என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. புரியுது உங்களோட எண்ணம், எனக்கும் புரியுது. கவலைப்படாதீங்க, அவங்க பாத்திரம் கழுவிடுவாங்க, நீங்கள் மட்டும் ரெடி பண்ணி வைங்க. அதனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு இப்போ வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேரை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் யாரையுமே வேதனைப்படுத்துகிற எண்ணம் வராது. எங்கேயோ இருக்கும் ஒரு உறவு, தொப்புள் கொடி உறவாக இருக்கும். சில பேருக்கு தொப்புள் கொடி சம்மந்தமே இல்லாத உறவாக இருக்கும். அந்த உறவையும் சந்தோஷப்படுத்துகிற எண்ணம் இந்த மனசில் அப்படியே இருக்குங்க. பாவம் பார்க்குற எண்ணம் இந்த விருச்சிக ராசிக்கு. அதனால் முதல்ல உங்களை நான் பார்க்கணும் இல்லையே, நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் உடம்பை கூலிங்காக வச்சுக்கிங்க. கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி காலையில் சாயந்தரம் உங்கள் வீட்டில் ஓட விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது.
டெய்லி காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை குளிங்க, நல்ல சந்தனம் கொஞ்சோண்டு வச்சுக்கிங்க, தூய சந்தனம் வாங்கி கொஞ்சோண்டு சந்தனம் வச்சுங்க. உங்கள் நெத்தியில் எப்பயுமே சந்தனம் இருக்கணும். நான் உங்களை சந்திக்கும் போது சந்தனத்தோடு தான் சந்திக்கணும், எப்போ சந்தித்தாலும். கரெக்டு தானே? பிரச்சக ராசியாக கண்டுபிடிச்சிடுவேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள். இந்த 25 days, மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 28ஆம் தேதி வரை 25 days உங்களோடு நாங்கள் நிழலாக இருப்போம். இயற்கை உங்களோட நிழலாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க, உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க். நமக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால இப்போ நம்மளை கூல் பண்ண வேண்டிய நேரம். கூல் கூல் கூல். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.